நம்ம வந்து வெறுமனே இந்த பொத்தான அழுத்திட்டு வர்ற எலெக்ஷன் கிடையாது இது. அது இல்லைனாலும் கூட அவங்க ஆன்லைனில் தான் பயன்படுத்த போறாங்க. ஏன் அப்படின்னாக்கா பொய்ய பரப்புறதுக்கான ஈஸியாக நடமில்ல. லெஃப்ட் விங் விட ரைட் விங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு. நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது சொல்ல போனாங்க. அப்போ இயக்கங்கள் அமைப்புகள் எதுவுமே ஒன்றும் பண்ணாதா? பெரியார் அம்பேத்கர் மார்க்னு சொல்லிட்டு பேசுற எல்லாருமே வந்து பேரிகேட்ஸ் தான் நம்ம சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம். அது எதுவுமே பேரிகேட்ஸாக இல்லை எனக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுமைகளுக்கு மத்தியில் பேசும் பொழுது நம்ம நண்பர்கள்லாம் வந்து நம்மளை வாழ்த்து அனுப்புவாங்க. சூப்பர் சம்மடா, அடுத்த நகர்ந்த போல எல்லாரும் பற்றியும் தெரிய ஆரம்பிச்சு இவங்களுக்கு மத்தியில் ஒன்று பேச்சு கேட்க போகுது அப்படின்னு சொல்லி வாழ்த்து அனுப்புவாங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, நானும் இதில் வந்து என்னுடைய நானும் கொஞ்சம் உரையாற்ற போகிறேன் வந்து கேளுங்கடா அப்படின்னு சொல்லி போட்டுருந்தேன். அதுக்குமே வந்து நிறைய பேர் வந்து இன்பாக்ஸில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சு அனுப்பிச்சாங்க. எனக்கு அதுதான் கொஞ்சம் கொடுமையாக இருந்துச்சு. என்னன்னா இது நம்ம புலம்புறதுக்காக வந்திருக்கோம், கருத்துரிமை பண்ணா கருத்துரிமை மறுக்கப்பட்டிருக்கேன், கழுத்துல காலத்தி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது புலம்புறதுக்காக வந்திருக்கோம், இதுக்கு வாழ்த்துக்கு அனுப்புறாங்கன்னா. அதனால இதை வந்து என்னால மகிழ்ச்சியா கூட எடுத்துக்க முடியல, இவ்வளவு பேருக்கு மத்தியில பேசுறோம் அப்படிங்கிறது. ஏன்னா சூழல் அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் ஏன்னாக்கா ஒரு அஞ்சு ஆறு பேர் மட்டும் எனக்கு தனியா இன்பாக்ஸ்ல வந்து உங்களுடைய பேச்சை கேட்கறதுதான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆறு பேர் மட்டும் எனக்கு இன்பாக்ஸ்ல தனியா சொன்னாங்க. இப்ப அந்த ஆறு பேருக்கு மட்டும் என்னுடைய சிறப்பு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கூட்டம் ஆரம்பிச்சதுல இருந்தே ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கமா போயிட்டு இருக்கு. ஏதோ நம்ம ஒன்று சொல்ல வரோம், அதுக்கு இங்கே ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து சொல்யூஷனாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிதான் இங்கே வந்துருக்கோம். ஆனால் ஆரம்பத்தில் தொடர் மூத்த வழக்கறிஞர் தொடர் செந்தில்நாதன் அவர்கள் பேசினதுலேருந்து, அடுத்தது நீதியரசர் தொடர் ஹரிபரந்தான் அவர்கள் பேசினதுலேருந்து, அப்புறம் அந்த அசீப்பண்ணன் பேசினார், சோனியா பேசினாங்க, ஜெனிஃபர் பேசினாங்க, கவின் மலர் நிறைய பேர் பேசினாங்க இல்லைங்களா. இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு என்னன்னா ஆரம்பத்தில் பேசும்பொழுது தொடர் பேசினார், அப்புறம் நீதியரசர் பேசினார், நீதியரசர் பேசும்போது எனக்கு பக்கு பக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா ஒரு நீதியரசரே வந்து இப்படி பேசும்பொழுது அப்ப ஒண்ணு ஒண்ணுமே பண்ண முடியாதப்ப அப்படின்னா, அப்புறம் அடுத்தடுத்து நிகழ்வுல பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இன்னமும் படப்படப்படப்படம் அடிக்க ஆரம்பிச்சு, கடைசி ஜெனிஃபர் வந்து பேசினாங்க, இன்னும் எனக்கு படப்பட ஆரம்பிச்சுக்க. அவங்க டேட்டாவும் எடுத்து போட்டோடனே எனக்கு அது முடிச்சவனே தோழர் மதுகுர் ராமலிங்கம் வந்து கடைசியாக யூடியூப் போட்டு சொன்னாருங்களா, அப்ப ரைட்டு நம்ம கடைசியா அப்படிங்கிற போச்சுங்க. இப்ப முதல்ல எல்லாம் பேசிட்டீங்க, நிறைய நோட்ஸ் எடுத்துட்டு வந்தேன், அதனால எல்லாத்தையுமே டைலாக்லாம் அப்படி நீங்க பேசிட்டீங்க. இதுல பேசாத சில விஷயங்கள் மட்டும் நான் பேசிடுறேன். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இதே சமயத்துல இன்னைக்கு காலையில சும்மி வண்ண காவியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதுல வந்து இந்த அண்ணாமலை ஐபிஎஸ்னு அடுத்ததா இந்த வலது இவங்க ரைட் விங் வந்து இறக்க போற மாரிதாசா இருக்கட்டும் அல்லது ரங்கராஜன் வச்சுக்கலாம், ஏதோ ஒரு பீஸ் வச்சுக்கலாம், உள்ள இறக்க போற அடுத்த ஆள் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரை பத்தின ஒரு விஷயத்த வீடியோ போட்டிருந்தோம். அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அண்ணாமலை ஐபிஎஸ்ங்கிறவர் ஃபர்ஸ்ட் ஸ்வராஜ்யாவில் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க, ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் சில கட்டுரைகள் எழுதுறாங்க. அவர் பெரிய பராக்கிரமசாலி, அவர் வந்து என்கவுண்டர் பண்றதுல ஒரு புலி, அவர் அப்படின்லாம் வந்து பயங்கரமா எழுதுறாங்க இதுல. அப்புறம் இங்க வந்து அசிஷுவல் விகடன்ல வந்து பசுமை விகடன்ல அவர் வந்து தற்சார்பு வேலையை விட்டாரு, தற்சார்பு ஏன் வேலையை விட்டாருன்னா தற்சார்புக்காக, தற்சார்பு விரும்புறவர் இவரு, ஏகப்பட்ட பெரிய விவசாயி அவரு. அப்புறம் நாட்டு மாடு நாட்டு கோழி இப்படின்னு ஆல்ரெடி இங்க ஒரு தளம் நம்ம வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருக்க முடியுமா, தற்சார்பு அப்புறம் வந்து இயற்கை விவசாயம் அப்படின்னு பேசினாலே ஒரு ஈர்ப்பு வந்துடும் நம்ம மக்களுக்கு. ஸோ இதையெல்லாம் பேசிக்கிட்டு ஒரு ஒரு ஒருத்தரை வந்து உள்ள அனுப்புறாங்க இங்கே. ஸோ இதோட பேக்ரவுண்டு ஸ்வராஜ்யிலேருந்து வந்து இப்படி ஃபோக்கஸ் பண்ணி இங்கே வருது இப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ஒரு செய்தி நிறுவனத்தில் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, தலைப்பு இப்படி வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி இவங்க யாரோட ஆள், அடுத்த பிம்பம் நம்ம சந்திக்க போகிற அடுத்த பிம்பம் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்க. இந்த வீடியோ போட்டோடனே உனக்கு இன்பாக்ஸ்ல இருந்து உடனே வர்றாங்க, நாங்கள் வந்து அண்ணாமலை ஐபிஎஸோடைய லாயர் டீமு, உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவீங்களுக்கு, உங்க மேலே நாங்கள் கேஸ் போட போகிறோம், எப்படி நீங்கள் வந்து இந்த செய்திகள்லாம் நீங்கள் சொல்ல முடியும், எப்படி நீங்கள் அவரை பற்றின வீடியோ போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அப்படி ஒன்றுமே இல்லை, இந்த விஷயங்கள் வந்த தரவுகளை வச்சு தான் ஸ்வராஜ்யில் வந்திருக்கு, அதை எடுத்து பேசியிருக்காரு, இதில் போட்டிருக்காங்க அதை எடுத்து பேசுகிறாரு. அப்போ இதை பேசினாலே வந்து உண்மையில வழக்கப்படுவோம்னு சொல்லி உடனே இன்பாக்ஸ் கிட்டக்கிட்டக்கிட்டக்கிட்டன்னு மெசேஜ் வந்துட்டு இருக்கு, நாங்கள் அவரோட லாயர் டீம் நம்பர் கொடுங்க காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம பேசிட்டு இதே சமயத்துல எனக்கு ஸ்கிரீன்ஷாட்லாம் தொடர்ந்து அனுப்பிச்சுட்டு இருக்காங்க அவங்க. ஓ இப்படிதான் கருத்துரிமை இருக்கு. ஜென்ராம் தோழர் பேசும்போது சொன்னாங்க, நம்ம அமர்ந்திருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் நகர்ந்து பார்த்தா தான் நம்மளை எத்தனை சங்கிலிகள் பிணைச்சிருக்கு அப்படின்னு நம்ம தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒரு சின்ன திருத்தம் தோழர், மன்னிக்கணுங்க, சங்கிலிகள் இல்லை எத்தனை சங்கிகள் அப்படின்னு மாத்தீங்க, எத்தனை சங்கிகள் நம்மளை பிணைச்சிருக்கணும் பார்க்கணும், ஏன்னா அந்த நிலைமை நம்ம இன்னைக்கு இருக்கோம். முளையிலேயே கிள்ளி எறியணும் அப்படின்னு சொல்லி அசீஃபண்ணை பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாரு, நம்ம கவின் மலர் தோழர்னு சொன்னாங்க. ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பத்திலேயே வந்து சின்ன விஷயம்னு சொல்லி விட்டுறோம், அப்புறம் பெருசா ஆலமரமாய் வந்து நிற்கும் பொழுது நம்ம சாக்க முடியாத இடத்துல வந்து நின்றுது, அப்புறம் நம்மளால எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியல, அதனால முளையிலேயே நம்ம கிள்ளி எரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இதையுமே நான் யூடியூப்ல இயங்கும் பொழுது ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன்,
மாரிதாஸ் அவர்களா இருக்கட்டும், அடுத்தது அவங்க இறக்குற ஆட்களா இருக்கட்டும், உலகிலேயே கிள்ளி எறிகணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசணும்னு சொல்றப்பெல்லாம் இப்ப வந்து வீரியமா அவங்களை எப்படியாவது பிளாக் பண்ண, எப்படியாவது பேசி அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளை அடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் அப்ப வந்து தடுத்தாங்க, இது பேச வேண்டாம், அவன் வந்து தேவையில்லாத விஷயம் அது, அவன் வந்து பெருசா போக்கஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க. அது நம்ம உலகிலேயே கிள்ளி இருந்துட்டு இருக்கும். ஸோ அதன்படிதான் இன்னைக்கு வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் இறக்க போறாங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா சொல்லும் பொழுதே வந்து இங்க பிளாக் பண்றாங்க, நீ ஏன் பேசுற அப்படின்னு சொல்லி. இந்த கருத்துரிமைக்கு எதிராக நம்ம சொல்லும் பொழுது நியூஸ் எட்டில தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். நியூஸ் எட்டில நடந்தது, நியூஸ் எட்டில நடந்த விஷயத்த அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆனது, அதுக்கப்புறம் சில பேருடைய வேலைப்போ பறி போற விஷயங்களும் தடுக்கப்பட்டுச்சு, அப்புறம் அசீஃபன் இளையபாரதி போன்றவர்கள் வந்து அதுல அதுல வந்து பலியிட வைக்கப்பட்டாங்க. இது என்னன்னாக்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்கு, அது உங்களால தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு லம்ப் ஆஃப் அமௌண்ட் ஒரு ப்ராஜெக்டா இறக்குறாங்க, அதுக்கு சில பேர் சில நடுநிலைவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தலைமையில ஒரு பெரிய கேங் ஒன்று இயங்கி அவங்க வந்து ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு இங்க உள்ள ஜேர்னலிஸ்டுகள் மேல ஒரு தாக்குதல்கள் கொடுக்குறாங்க, அதுக்காக அவரை சொல்லி வீடியோ போட சொல்றாங்க. ஸோ வீடியோ போட சொல்லி நீங்க அலிகேஷன்ஸ் மாதிரி வைங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சரெல்லாம் நடக்குது, நடந்து இவங்கெல்லாம் தூக்கிட்டு. இதே அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னாக்கா மோடி வந்து மாலனவர்கள் ஒரு கட்டுரை வந்து ரீட்வீட் பண்றாரு. மாலனவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு அறியப்பட்ட ஒருத்தர் ரீட்வீட் பண்றாரு. இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். இது ஸ்ட்ரக்சரெல்லாம் வந்து இந்த ஜேர்னலிசம் டெமாலிஷ் பண்ணிட்டு அவங்களுடைய ஆட்களை உள்ள இருக்கிறதுக்கான ஒரு பிளான் நடக்குது. ஸோ இதனுடைய வெளிப்பாடு தான் அது அன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் வேற ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆனிச்சு. அப்புறம் குணா செந்தில் அவர்கள் மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள்லாம் தடுத்து நிறுத்தப்படுத்தி நம்ம கேள்விப்பட்டோம். இதனுடைய மொத்த கோபமா பிளான் பியா தான் அவங்க வந்து கருப்பர் கூட்டம் சேனல் மேல அவங்களுடைய கோபத்தை திருப்பினது. நம்ம கருப்பர் கூட்டம் மேல அது நடந்தது, அது வந்து சட்ட ரீதியா வந்து தவறு நடந்திருக்கு, இவங்க வந்து அந்த வீடியோ மேல வந்து தப்பா இருக்கு அப்படின்னா வீடியோ மட்டும் தான் டெலீட் பண்ண முடியும். அதை தாண்டி 700 மேற்பட்ட வீடியோக்களை ஏன் டெலீட் பண்ணாங்க, இது சட்டவிரோதமான செயல். அப்ப எல்லாமே நமக்கு தெரியுது, சட்டவிரோதமான செயல் அப்படிங்கிறது தெரியுது நமக்கு, இது செய்யக்கூடாதுன்னு தெரியுது. இது எல்லாமே அப்ப சட்டத்துக்கு விரோதமா தான் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதை தடுக்கக்கூடிய சக்திகள் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாமளே என்ன பண்றோம்னாக்கா இதை வந்து வர்ணனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெறுமனே எழுதி என்ன நடக்குதோ அதை பாக்குறோம், அதை எழுதுறோம் அல்லது பாக்குறோம் பேசுறோமே தவிர எதிர்வினையாற்றுற மாதிரி நம்மளுடைய செயல்கள் இல்லை ஒண்ணுமே. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். இதுக்கப்புறம் என்னன்னாக்கா இதனால என்ன விளைவு ஏற்படும், இந்த கருப்பர் கூட்டத்தை இப்ப வந்து ஒரு மாதிரி அடக்குமுறைக்கு உள்ளாக்கிட்டாங்க அப்படின்னாக்க இதனுடைய விளைவா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கக்கா, இந்த மாதிரி ஆன்லைன்ல இயங்குறவங்களை அவங்க வந்து பிளாக் பண்ணணுங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய பிளானா இருக்கலாம். ஏன் அப்படின்னாக்க வரப்போற எலெக்ஷனுங்கிறது மிகப்பெரிய எலெக்ஷன், நம்ம வந்து வெறுமனே வந்து பொத்தான அழுத்திட்டு வர்ற எலெக்ஷன் கிடையாது. இது வந்து ஒரு டேட்டா வார் எனக்கு தெரிஞ்சு, ஆன்லைன் வார் இது. ஸோ ஆன்லைன்ல வச்சுதான் அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் இருக்க போகுது, ஆன்லைனை வச்சுதான் அவங்களுடைய பிரச்சாரமே இருக்க போகுது. இந்த COVID-19 வச்சு மேபி வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஃபியூச்சர்ல சொல்லலாம் எலெக்ஷன் இப்ப இது வந்து இன்னும் சரியாகல, அதனால வந்து 500 மேல கூடக்கூடாது, 100 மேல கூடக்கூடாது இப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரலாம். அப்ப அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு என்ன பயன்படுத்துவாங்கன்னாக்கா ஆன்லைனை தான் பயன்படுத்துவாங்க. அது இல்லைனாலும் கூட அவங்க ஆன்லைனை தான் பயன்படுத்த போறாங்க. ஏன் அப்படின்னாக்கா பொய்யை பரப்புறதுக்கான ஈஸியா நடம் இல்லை, நீங்க ஈஸியா ஒரு பேக்கெட்ல வந்து ஒரு பொய்யை பரப்பிட்டு போயிடலாம், உண்மையை விட பொய் வந்து சீக்கிரம் போய் சேர்ந்துடும். ஸோ அவங்க வந்து ஆன்லைன்ல ரொம்ப தீவிரமா எங்க லெஃப்ட் விங் விட ரைட் விங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்ல போனாக்கா. அதையும் தாண்டிதான் உள்ள இயங்கிக்கிட்டு இருக்கோம். அவ உள்ள எங்கிட்டு இருக்கும்போது இந்த கருப்பர் கூட்டத்தை அடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே எனக்குமே வந்து இந்து மக்கள் கட்சியில இருந்து நேரடியா ட்விட் பண்றாங்க, எனக்கு ட்விட் பண்ணி நான் வந்து இந்த பிக் பாஸ்ல வர்ற மாதிரி வாட்சிங் யூ அப்படிங்கிறாரு சொல்லிட்டு அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மிரட்டல் வருது. அப்புறம் அர்ஜுன் சம்பத் கிட்ட போன் பண்ணி பேசினா அவர் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க கருத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேக் வாங்கினாருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் பண்றேன், நான் ரீட்வீட் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்படி அமைக்கிறீங்க மறந்துடாம கிண்டல் தான் பண்ணிட்டு வந்துருவோம். அதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த மிரட்டல் வரும், நம்ம கிண்டல் தான் பண்ணுவோம், கேள்வி பண்ணிட்டு வந்துருவோம். ஆனா அந்த கருப்பர் கூட்டம் இப்படி ஒரு விஷயத்துக்கு ஆளாக்கப்படும் பொழுது அதுக்கப்புறம் வர மிரட்டல்கள்லாம் நமக்கு அச்சுறுத்தலா இருக்கு. நான் ஒரு விஷயத்த பாயிண்ட் பண்ணி வச்சிருந்தேன், அது கவின் மலர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அப்படி நீங்க ஒரு விஷயம் கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது, இது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு நமக்கு தெரியுது. இங்க இருக்கிற நம்ம வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்றோம், திராவிடம் திராவிடத்தால் வாழ்ந்தோம்னு சொல்றோம், பெரிய கம்யூனிஸ்ட்லாம் வந்து பெருசா பெரிய பெரிய போராட்டங்கள் பண்ணணும்னு சொல்றோம், அம்பேத்கரை சொல்றோம், ஜெய்பிம் சொல்றோம், இதெல்லாம் சொல்றோம். அப்ப நமக்கு ஒரு வந்து அப்ப இங்க தமிழ்நாட்டில் அது ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதே பெரிய இல்லை. நீங்க வந்து நோட்டாவுக்கு கீழே தாண்டா அப்படின்னு நம்ம கிண்டல் பண்ணிட்டு இருக்காது. கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல்ல வேலை செய்யறவங்க மேல வந்து சட்டத்துக்கு மீறி சில விஷயங்களை பண்றாங்க அப்படிங்கிறத நீதியரசர் அவர்களுமே மூத்த வழக்கறிஞர் தோழர் செந்தில்நாதன் அவர்களுமே நேரடியாக சொல்றாங்க. அப்ப இதை வந்து நம்மளால தடுக்கவே முடியலன்னு தானே இருக்கும். அப்ப நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப நான் வந்து அப்படிதான் எடுத்துப்பேன், அப்ப இதனால ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால.
அப்படின்ற ஒரு சூழலுக்கு நம்ம தள்ள போறோம். இது புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. அப்போ இயக்கங்கள் அமைப்புகள் எதுவுமே ஒன்றும் பண்ணாதா? அப்போ இப்போ இப்போ வரப்போற எலெக்ஷன் ஆன்லைனில் பொறுத்தா இருக்கு. இப்போ ஆன்லைன்ல இயங்குறவங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். அப்போ எனக்கு எதுக்கு தேவையில்லாம? அப்போ எனக்கு ஒரு பேரிகார்டு வேணும். எனக்கு பேரிகார்டு இருந்தால் தான் நான் பேச முடியும். இப்போ பேரிகார்டு இருக்கு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ்னு சொல்லிட்டு பேசுற எல்லாருமே வந்து பேரிகார்ட்ஸ் நம்ம நினைச்சிக்கிட்டு இருந்தோம். அது எதுவுமே பேரிகார்ட்ஸா இல்லை எனக்கு. அது ஒரு காணல் நீர், அது ஒரு மாயத்திரை அப்படி மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்போ எங்களுக்கு என்ன தோணுனாக்கா, அப்போ நம்ம பேசாமல் இருந்துடலாமே. ஏன்னா இது வரைக்கும் பேசின கடைசியாக கெளிப்பூர்த்தல வரைக்கும் பேசின வரைக்குமே நான் வச்சு என்ன புரிஞ்சுக்கிறேனாக்கா, இதை ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. ஒட்டோரிட்டிஸ் இது இப்படிதான் நடக்கும், இது சட்டத்துக்கு மீறி தான் நடக்கும். இதை நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஏன் வீணா போய் அங்கே போய் விழுகணும்? அப்போ இப்படிதான் நடக்கணும்னா நான் எதுக்கு பேசணும்? நாளைக்கு நான் ஒரு என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு, அதை வச்சு நான் நாளைக்கு வீடியோ போறேன்னு வச்சுங்களேன். அதை வச்சு நான் சட்டத்துக்கு மீறி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்போ எனக்கும் குடும்பம் குட்டி இருக்கு, நான் பெட்ரோல் போகணும், நான் எல்லா எல்லா கமிட்மெண்ட்டும் எனக்கும் இருக்குங்கள. ஸோ அதுக்குள்ளே இருந்து நம்ம செயல்பட்டு இருக்கோம். அப்போ இந்த பாதுகாப்பு இல்லாத உணர்வு ஏற்படும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு அஞ்சாறு நாள் வீடியோ போடல. இந்த கருப்பு கூட்டம் இது பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அதே மிரட்டல்கள் வருது. அதுக்கப்புறம் அந்த மிரட்டல்கள் நான் சாதாரணமாக என்னால் கடந்து போக முடியல, அதை கிண்டல் பண்ண முடியல, கேள்வி பண்ண முடியல. என்னால் அது அந்த அதுக்கப்புறம் அந்த ட்விட்டர்லாம் எனக்கு எப்படி இருந்துச்சுனாக்கா, எனக்கு ஒரு பய உணர்வு ஏற்பட்டுச்சு. நான் ஒன்றும் வந்து பயம் இல்லாதவன் கிடையாது. நான் வந்து பயம் இல்லாதவன், மீசையை முறுக்கிட்டு யாரும் வந்தாலும் எழுத்து நிற்கிற ஆண் சிங்கம் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. நான் மனுஷன், சாதாரண மனுஷன், அவ்வளோதான். எனக்கு பயம் இருந்துச்சு, அச்சம் இருந்துச்சு. அச்சம் அதாவது எப்படின்னாக்கா, அச்சம்னாக்கா எப்படி சொல்ற, ஒரு வெறிநாய். நான் நேற்று வீடியோல தான் சொல்லியிருந்தோம், ஒரு வெறிநாய் வந்து நம்மளை நோக்கி ஓடி வருதுனாக்கா அச்சமில்லை அச்சமில்லை நெஞ்சு நிமித்து நிற்க முடியாது, அது கடிச்சு குதிரை போட்டு போயிடும். ஏன்னா அது வெறிநாய். வீட்டு நாயா இருந்தா 2 மணி சொல்லி நம்ம நிப்பாட்டிடலாம். வெறிநாய்க்கு என்ன தெரியும், அதுக்கு ஒரு வெறி விட்டப்பட்டிருக்கு, அந்த வெறி மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கும், கடிச்சு போட்டு போயிட்டே இருக்கும். அப்ப அதை நம்ம கடிக்காம இருக்கணும்னாக்கா அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய அணைகளை, நம்மளுடைய பேரிகார்ட்ஸை வந்து நம்ம ஸ்ட்ராங்கா வச்சிருந்துருக்கணும். அந்த பேரிகார்ட்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைச்சா நம்ம நின்றுட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு வெறிநாய் வந்து நம்ம கண்ணு இதே குதறிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்றேனாக்கா, நான் கொஞ்சம் ஹைட் தான் ஆகணும். நான் அப்போ வந்து ஒதுங்கி நேராக வருதுன்னா ஒதுங்கி தான் நிற்பேன். நான் எழுத்து நின்று நான் மல்லுக்கட்ட விரும்பலை. அது வெறிநாய், அது அது கடந்து போனதுக்கு அப்புறம் நான் எப்படி அடிக்கிறது, அதை எப்படி திரும்ப அட்டாக் பண்றதுங்கிறது நான் அதுக்கப்புறம் பிளான் பண்ணிப்பேன். அப்புறம் அந்த 5-6 நாள் இருக்கு பார்த்தீங்களா, எனக்கு எப்படி இருந்துச்சுனாக்கா, யாரோ நம்மளை வாட்ச் பண்றாங்க மாதிரி இருந்துச்சு. என்னால் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியல. வீடியோ போகணும்னு டெய்லி கண்டென்ட் எழுதுவோம், ஆனால் வீடியோ போட முடியாது. ஒரு ட்விட் இருந்ததுன்னா போதும், யாரோ நம்மளை வாட்ச் பண்றாங்க, எங்கேயோ வாட்ச் பண்றாங்க. நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும் பொழுது யாருமே இல்லைனாக்கா, ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்கனாக்கா, 2 ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, யாருமே இல்லைனாக்க ஒரே நாள் நம்ம 2 ப்ராஜெக்ட் முடிச்சிருவோம். பட் ஆனால் அந்த சூப்பர்வைசரோ மேனேஜரோ அந்த ப்ராஜெக்ட் லீடரோ பக்கத்தில் இருந்தாங்கன்னா ஒர்க் பண்ணவே முடியாது. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒர்க் பண்ண முடியாது இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சு என்னோட மனநிலை, எப்படியா இருந்துச்சு. அதை நான் கடக்கிறதுக்கு எனக்கு ஒரு 5-6 நாள் ஆச்சு. அந்த சூழல்ல என்னால வந்து நிறைய பேர் கமெண்ட்ல இன்பாக்ஸ்ல வந்து கேட்பாங்க, நீங்க பயந்துட்டீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. நான் ஒன்றும் பயப்படலான்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் போட்டு ஒரு வீடியோ நல்லா போட முடியும். பட் ஆனால் அது வந்து ஒரு மாதிரியான தழும்புற மனநிலையாக இருந்துச்சு. அந்த மனநிலையோட நம்ம எதுவுமே ரியாக்ட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் விட்டேன். இந்த மனநிலையில நம்ம வந்து எதிர்க்கவோ ஆதரிக்கவோ பதில் சொல்லவோ எதுவுமே கூடாது. இது ஒரு மாதிரி நான் சமநிலைக்கு முதல்ல வரணும்னு சொல்லிட்டு நான் அது வர்றதுக்கு எனக்கு 5-6 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படியான அந்த சூழலை கடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான் வரும். 5-6 டேஸ் ஆச்சு எனக்கு. ஸோ எனக்கு தெரியும் இனிமே வந்துச்சுனாக்கா நான் எப்படி எதிர்கொள்வேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் ஆனா இப்ப புதுசா சமூகத்துல இயங்குறவங்க அல்லது இதை வந்து முத முதல் சந்திக்கிறவங்க அவங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா, மனத்தளர்வு கொடுத்துரும் கண்டிப்பா. இது நமக்கு தேவையில்லாத விஷயம் தானே அப்படின்னு சொல்லி டக்குனு விலகிடுவாங்க. சோ அது என்ன ஆகுனாக்கா, திரும்ப சொல்றேன், அது நீங்க வரப்போற எலெக்ஷன்ல நம்ம எதுவாக எந்த எலெக்ஷன் தானே அதிகாரத்தை கைப்பற்றணுங்க. யாரோ ஒருத்தவங்க நம்ம எதிர்பார்க்கிற ஒருத்தவங்க அதிகாரத்தை வரணும்னு நினைப்போம், அவ்வளவுதான். அது பாதிக்கப்படும் கண்டிப்பாக. இதுல எனக்கு பெரிய மன வருத்தம் என்னன்னாக்கா, ஓகே ஓட்டரசலா இருக்கிறவங்க வந்து இப்படி பாதிக்கப்படும் பொழுது, கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற விஷயம் பாதிக்கப்படும் பொழுது, ஓகே எலெக்ஷன் வருது அவங்க வந்து பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு புரிஞ்சுக்க முடியுது அவங்க ஓட்டரசில, அவங்க வாக்கரசில புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இயக்கங்களும் அமைப்புகளும் ஏன் அமைதி காத்தனங்கிறத எனக்கு இது வரைக்கும் முடியல. ஒரு முனை உடனே வந்து ஒரு அறிக்கை எழுதிடுறாங்க, ஒரு 5-6 பக்கத்துக்கு அறிக்கை திட்டு விட்டுறாங்க. ஆனா அவங்க அப்படி பண்ணல, இல்ல கருப்பர் கூட்டம் செய்து தவறுப்பா, எங்களுடைய மனசு இந்துக்கள் மனசு புண்பட்டதுன்னு அவங்க எழுதி போட்டாங்களா? இல்ல இல்ல, அவங்களோட எதிர்ப்பு வேற மாதிரி இருக்கு, அவங்களோட ஆயுதம் வேற மாதிரி இருக்கு. அதுக்கு தகுந்த ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கணும்ல. அதை விட்டு நம்ம திரும்பவும் வந்து அதை பத்தி பேசி அதை பத்தி எழுதி அப்படிதான் இருக்கும். இந்த எதிர்ப்பு பத்தாது அப்படின்னு எனக்கு தோணுது. அதான் அந்த இயக்கங்களும் அமைப்புகளும் இன்னும் சரியா வீரியமா செயல்படும். நம்ம கருப்பு கூட்டத்தோட அந்த வீடியோ மேல நம்மளுக்குள்ளேயே வந்து சில முரண்பாடுகள் இருக்கும். இல்ல அந்த ஒரு இடத்துல வந்து தவறா சொல்லிட்டாரு, தொடர் அரிபரந்தான் அவர்கள் சரியா சொல்லியிருந்தாரு, சண்டாளன்ற வார்த்தை சொல்லியிருந்தாரு. ஸோ இவர் சொன்னதை இன்டர்பிரட் பண்ணதுல சில விஷயங்கள் மட்டும் அப்படின்னாக்கா, அந்த சில விஷயங்கள் எது தவறோ அதை விமர்சிக்கலாம், கண்டிக்கலாம். பட் தண்டிக்கக்கூடிய விஷயம் கிடையாது இது. அப்போ அவனை தண்டிக்கிறாங்க, அந்த சேனலை தண்டிக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த கருத்து நம்பிக்கையான எதிராக மனித உரிமை மீறலா கூட இருக்குது பார்க்கும்போது. அப்போ நாம என்ன பண்றோம், நம்மளுக்குள்ளேயே வந்து ஜனநாயக சக்திக்கு ஆதரவாக செயல்படுறவங்க, லெப்டிஸ்டா செயல்படுறவங்க, பெரியாரிஸ்ட், அம்பேத்கரிஸ்ட், ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் நார்த் எல்லாமே நம்ம என்ன பண்றோம்னாக்கா,
இல்லப்பா அவன் பேசினதுல அது தவறுப்பா, அது மக்களுடைய மனசு புண்படுதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதுக்கான ஆதரவை நம்ம கொடுக்க விட்டுட்டோம். அவன் அரெஸ்ட் ஆகிறான், அரெஸ்ட் ஆகி 2-3-4 கழிச்சு அதுக்கப்புறமா தான் ஒரு ஒரு இயக்கமா அறிக்கைகள் விட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அறிக்கைகள் விட ஆரம்பிச்சு எப்ப களத்துல நின்று அது அது எப்ப போகும், அப்ப ஃபர்தரா அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்களோ, ஒரு ப்ரொசீஜர் வச்சிருப்பாங்கல்ல, இப்ப அரெஸ்ட் பண்றோம், அவங்க உள்ள தூக்கி போடுறோம், அவங்க வரணும், இல்லைனாக்கா இது பண்ணுவோம் அது பண்ணுவோம், இதன் மூலியமா அவங்க இது பண்ணுவாங்க, அந்த ப்ரொசீஜர் அப்படியே போயிட்டு இருக்கு. அப்ப ஆப்போசிட்டா நம்ம நிக்கிற நம்ம நம்மளோட செயல்பாடுகள் இன்னமும் இது பத்தாது அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறேன். ஆரம்பத்திலேயே கருப்பர் கூட்டம் மேல வைக்கும் பொழுதே நம்ம எதிர்த்து போய் நின்று இருந்தோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள்கிட்ட வந்து வேற ஒரு விஷயமா போய் சேர்ந்துருக்கோம். இன்னைக்கு இது என்ன விளைவு ஏற்படுத்திருக்குனாக்கா, முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் இது என்ன விளைவு ஏற்படுத்திருக்குனாக்கா, எனக்கு ஒரு டைரக்டர் ஒருத்தர், சினிமா டைரக்டர் ஒருத்தர் என்ன போன் பண்றாரு, ஒரு மிகப்பெரிய டைரக்டர் வச்சுங்களேன், அவர் போன் பண்ணி நான் வந்து சினிமா துறையில் நடிக்கிறதா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நான் இண்டிவிஜுவலா சொல்றேன். ஸோ அவர் ஃபோன் பண்ண உடனே ஃப்ரெண்டு கிட்ட வாங்கிட்டு பண்ணிருக்காரு, வாய் கொடுக்கலாம் பண்றாரு பொண்ணு அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்றாரு, எப்படி நீங்க கற்பூர கூட்டத்துல அந்த பையனை நீங்க இன்ட்ரி எடுத்து போட்டீங்களா? ஆமாங்க, நான் ஒரு 4-5 இன்ட்ரி எடுத்து போட்டிருக்கேன். அது எப்படி நீங்க அவரை போக்கஸ் பண்ணீங்க, ஏன் என்ன பிரச்சனைங்க உங்களுக்கு? அது எப்படி இந்த ஆபாச புராணம் வந்து கந்த சஷ்டி கவசம் பேசினா அப்படி சரிங்களா? அது ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்ன பிரச்சனையும் அதை சொல்லுங்க, அந்த இடத்த மட்டும் பத்தி பேசுவோம். இல்லைங்க, அது எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு இல்லைன்னா ஓகே, அவ கடவுள் நம்பிக்கை உள்ள எங்களோட மனசை புண்படுத்துது இல்லை அது அப்படின்னு சொன்னாரு. சரிங்க, எந்த இடம் நீங்க புண்படுத்துன்னு சொல்லுங்க, நான் விளக்கத்தை தர்றேன். அப்படி இல்லைனாக்கா ஒட்டு மொத்தமாவே பிரச்சனை இருக்குன்னா அதை நம்ம பேசுவோம். இல்ல இல்லைங்க, நீங்க ஒட்டு மொத்தமாவே நாத்திகம் பேசுறவங்க வந்து நாங்க கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாக்கா உங்களுக்குள்ள வச்சுங்க, அது எதுக்கு வந்து பிரச்சாரம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அது நான் உங்கள்ட்ட சாஃப்டா சொல்றேன், கிட்டத்தட்ட 3/4 அந்த விவாதம் போச்சு. நான் அவர்கிட்ட பதிலுக்கு பேசுறேன், இல்லைங்க நீங்க ஒரு கடவுள் பாட்டு போடுறீங்க, நான் நாத்திகம் ஃபாலோ பண்றோம், கடவுள் பாட்டு போடுறீங்க அது என் காதுல விழுது, சமஸ்கிருதம் பேச சமஸ்கிருதத்துல மந்திரங்கள் ஓதுறாரு அது என் காதில் விடுவது, அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியும், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்ப நீங்க உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க வேண்டியது, எதுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆரணம் வச்சு சவுண்ட் போட்டு அது என் காதில் விழுது, அது என் மனசு புண்படுத்துது இல்ல. அப்ப அப்ப நான் என்னுடைய பிரச்சாரத்தை நான் பண்றேன், உங்களுக்கு பிடிக்கலாம் சேனலை மாத்திட்டு போங்க, அதுல தவறு இருந்தால் அதை சுட்டி காட்டுங்க, சட்டத்துக்குள்ள சிக்கனுச்சுன்னா வந்து கேஸ் போடுங்க, அதை விட்டுட்டு நீ பேசவே கூடாது அப்படிங்கிறது அவர் என்ன சொல்றாருன்னா, நாத்திகம் பேசுறது சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அவர் இப்ப இப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றதுக்கான காரணம் என்னன்னாக்கா, அன்னைக்கு நாம இறங்கி இல்ல அப்படின்னு சொல்லி நாம ஒரு எதிர்ப்பை காமிச்சிருந்தோம்னாக்கா மக்கள்கிட்ட வந்து இவ நாத்திகம் பேசுறது தவறு கிடையாதுங்க, அது கருத்துரிமை, அவர் பேசுறாரு இவரு ஒரு பேசுறாரு கருத்துரிமை, அந்த கருத்துல தவறுதுனாக்கா அதை விவாதிக்கலாமே தவிர அதை வந்து நீங்க முழுக்க நீங்க பேசவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு தெரிவிச்சிருக்கோம். ஆனா ஒட்டு மொத்தமா அன்னைக்கு ஒரு செய்தி போய் சேர்ந்திருக்கு, நாத்திகம் பேசுறத வந்து சட்டத்துக்கு புறமானது, ஏன்னா ஒட்டுமொத்த இந்துக்களுடைய கடவுள் வழிபாடு நம்பிக்கையுடைய இந்துக்களுடைய மனசை புண்படுத்துது, அப்படி பேசுறது சட்டப்படி குற்றம்டா அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாரும் திரும்பி சேர்ந்துருக்கு, நம்ம பண்ண தவறு, அது திரும்ப எப்படி சரி பண்ண போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது பெரியார் இயக்கங்கள் வந்து நிறைய தவறு பண்ணிருக்குன்னு சொல்லுவேன், மற்ற இயக்கங்களை விட எல்லாருக்குமே பங்கு இருக்கு. குறிப்பான பெரியார் இயக்கங்கள் ஏன் சொல்றேன்னாக்கா, அவன் வந்து நாத்திகன் வந்து பெரியார் இயக்கங்களை சம்மந்துக்கிட்டு எங்க போதாலும் போய் பிரச்சாரம் பண்ண ஒரு பையன், தமிழ்நாடு முழுக்க வேன்ல போய் பிரச்சாரம் பண்ண ஒரு பையன், அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது பெரியாரை தூக்கி பிடிக்கிற ஒரு மூத்த கழகம் என்று சொல்லப்படுகிற அந்த கழகத்திலேருந்து எந்த குரலும் வரல, மாறா அவங்க ஒன்னே ஒன்னு தான் சொல்றாங்க, அதாவது எங்கள் இயக்கத்துல உறுப்பினரா இல்லாதவர்கள் எங்களுடைய மொழியில் பேசினால் அது தவறாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் பொறுப்பல்ல அப்படிங்கிற ஒரு பொறுப்பற்ற பதிலை சொல்றாங்க. ரொம்ப நேரடியான குற்றச்சாட்டை தான் வைக்கிறேன், ரொம்ப பொறுப்பற்ற பதில் இது. அப்போ அப்போ வந்து அந்த அமைப்புல சேர்ந்து நான் வந்து அங்க உங்களுக்கு மாசம் மாசம் சந்தா கட்டி அப்படி இருந்தா மட்டும்தான் எனக்கு ஒரு பாதிப்புனாக நீங்க வந்து கேட்பீங்களா? அப்படி பெரியார் நினைச்சிருந்தா இன்னைக்கு இந்த கழகம் இருந்திருக்காது, அமைப்பே இருந்திருக்காது. அவர் எதுக்கு அவ்வளவு சொத்துக்களை வந்து கழகத்தின் பேர்ல எழுதணும்? இதே மாதிரி அவர் நினைச்சிருந்தாருனாக்கா அப்ப வந்து என்னுடைய ரத்த பசந்தத்துக்கு நான் அந்த சொத்தை எழுதிட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிரு பரல அவரு. அப்ப அவங்களுக்கு பொறுப்பு கூட இருக்குல்ல, அப்ப இல்லைனாக்கா அடுத்தது யாரு வந்து செயல்படக்கூடிய ஆட்களோ அவங்க அந்த இடத்துல நகர்த்தி விட்டு போங்க அப்படிங்கிற நம்ம விமர்சனத்தை தான் வைக்கணும். நம்ம பொதுவெளியில அதிகமா பேசாம விட்டுட்டோம், ஏன்னாக்கா அது நமக்குள்ள உள்ள பிரச்சனை, அது வெளியில கொண்டு போக கூடாது அப்படிங்கிறதுக்கு. ஆனா இன்னைக்கு அது எங்க வந்து நிக்குதுனாக்கா இந்த இடத்துல வந்து நிக்குது, நாத்திகம் பேசுறது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறது. ஏன்னா பெரியாருக்கு அப்புறம் பெரியார் தானே சொன்னார், கடவுளை கற்பித்தான் முட்டாள்னு சொன்னார், பரப்புறா அயோக்கியன்னு சொன்னாரு. இதை கேட்கும் பொழுது அப்ப உள்ள எல்லா கடவுளை வழிபடுற இந்துக்களுக்கும் மனசு புண்படுதான செஞ்சிருக்கும், இதே தானே அவர் சொன்னாரு, மனசு புண்பட செஞ்சிருக்குல்ல, அவ மனசு புண்படுறதுன்னு சொல்லிட்டு பேசாம விட்டாச்சுங்களா? இல்ல இல்ல, அதுக்கு பெரியாருக்கு அப்புறம் இந்த மாதிரியான கடவுள் நம்பிக்கைகளுக்கு எதிரான நாத்திகம் சார்ந்த இந்த பிரச்சாரங்களை வந்து விட்டு போச்சு, தொடர்பு அத்து போச்சு. சோ திடீர்னு ஒருத்தவன் வந்து நாத்திகம் பேசுறான் அந்த மாதிரி பேசுறான் அப்படின்னா அதுக்குள்ள விமர்சனம் இருக்கலாம், அதை விமர்சிக்கலாம், அது தவறு அப்படின்னாக்கா நம்ம கண்டிக்கலாம், இப்படி பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிக்கலாம். அதை விட்டு நீ பேசவே கூடாது அப்படிங்கிறது ஏன் ஆகுறாங்கனாக்கா இந்த கேப் விட்டு போச்சு, முன்னாடி மேடை போட்டு பேசுவாங்க, எங்க பார்த்தாலும் பேசுவாங்க, இப்ப அது சுருங்கி போச்சு, ஒரு 10-10 ரூம்ல 40 பேர் ஏசியை போட்டு உட்காந்துட்டு அங்க பேசிட்டு அப்படியே கலந்துடுறாங்க, அது பொதுமக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்குது.
ஸோ அது மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அமைப்புகள் கழகங்கள் வந்து தனித்தனியா இருக்கு, இந்த இயக்கங்கள் எல்லாமே தனித்தனியா அறிக்கைகள் விட்டுற, இவங்க ஒரு நாள் விடுறாங்க, ரெண்டு நாள் கழிச்சு அவங்க விடுறாங்க, அதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு அவங்க விடுறாங்க, மொத்தமா கைகோக்க வேண்டிய சூழல்ல கைகோக்க மாட்டேங்கிறாங்க. திராவிட இயக்கங்கள் அமைப்புகள் என்ன பண்றாங்கன்னா, கம்யூனிஸ்டுகள்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை இருக்குப்பா, கம்யூனிஸ்ட் சார்ந்த இயக்கங்கள் அப்ப திராவிடம் சார்ந்த அவங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு முரண்பாடு, நட்பு முரண் தானே அது, நம்ம பேசிக்கலாம், ஒரு நாலு ரூமுக்குள்ள நம்ம பேசிக்கலாம், அதை வந்து பொது வெளியில கொண்டு வந்து வச்சுட்டு கை கோக்குறதுக்கு அதை தடையை நம்ம நிறுத்த வேண்டாங்கிறாங்க. ஸோ அமைப்புகளுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, நெட்ஒர்க் இல்லை, தனித்தனியா அமைப்புகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இல்லைங்களா? கருத்துரிமைங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபரின் மீதோ குறிப்பிட்ட ஒருத்தர் மீது வரல, நீங்க கருத்துரிமைங்கிறது எல்லாருக்கும் மீது வந்திருக்கு. நீங்க சமூக ஊடகங்கள், நீங்க சமூக வலைதளங்களை போய் நீங்க ஒரு கருத்து போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியா அட்டாக் பண்ணக்கூடிய சூழல் இருக்கு. நீங்க ஈஸியா உங்களை கேஸ் போட்டு உள்ள வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு. உங்களுக்கு என்ன வேணாலும் பேசலாம், ஆப்போசிட்ட உள்ளவங்க எந்த கேஸும் கிடையாது. எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம நான் பாட்டுக்கு உங்க மேல குற்றச்சாட்டை வைப்பேன், லெப்டிஸ்டா செயல்படுறவங்க மேல. நாளைக்கே நான் வந்து என்னுடைய செயல்பட மாத்திட்டு நான் போட ஆரம்பிச்சுனாங்க, எனக்கு ஆதரவுகள் கம்மியா ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சூழலா இருக்கு இன்னைக்கு. அதே மாதிரி அவங்க ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, ஒரு ஒண்ணுத்துக்குமே ஆதாரம் கிடையாது. அவங்க குடும்பத்தை சார்ந்த புகைப்படங்களை பகிர்றாங்க, சட்டப்படி குற்றம் அது, அந்த வேலைகள்லாம் பண்றாங்க. அப்ப அவங்க மீது ஒரு நடவடிக்கை கூட இல்லை. இந்த பக்கம் ஒருத்தவங்க வந்து புராணத்துல அந்த கந்தசிஷ்ய கவசத்துல உள்ள சொல்லிட்டான் அப்படிங்கிறதுனால அதுல அதானப்பா இருக்கு, அதை தாண்டி அதுல விமர்சனம் இருந்தா வைக்கலாம், அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைச்சேன், எனக்கு மீது சொல்லிட்டீங்க. ஸோ இதுக்கு இது வெறுமனே குறை கேற்பு கூட்டமா இல்லாம குறை தீர்ப்பு கூட்டமா மாறணும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.